அனைவருக்கும் வணக்கம். நான் ருபினா. இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டம் கூத்தன்குழி கிராமத்தில் உள்ள மூவரசர் தேவாலயத்தோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். பரதவகுல மக்கள் தென் தமிழ்நாட்டின் மூத்த குடிமக்கள். மதம், இனம், மொழி, தேசப்பற்று நிறைந்தவர்கள். கிழக்கே வங்கக்கடல், மேற்கே திருவம்பலபுரம், வடக்கே சிதம்பரபுரம், தெற்கே தில்லைவனந்தோப்பு, இதன் மத்தியில் அமைந்துள்ள கிராமம்தான் கூத்தன்குழி. கூத்தர்கள் வாழ்ந்த பகுதியாக சொல்லப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கீழ்திசை நாடுகளைச் சேர்ந்த ஞானிகள் 3 பேர் கிறிஸ்து பெருமானை தரிசிக்க போகிறார்கள். வானில் உருவாகும் விண்மீன்களின் பாதையை கணக்கிட்டு கிறிஸ்து பிறந்த இடத்தை கண்டுகொள்கிறார்கள். அவர்களில் கஸ்பார் என்பவர் சாம்பிராணி என்ற நறுமணப் பொருளை காணிக்கையாக வைக்கிறார். இது இயேசு இறைத்தந்தைக்கும் மனிதருக்கும் பாலமாக இருப்பவர் என்பதன் குறியீடு. அடுத்தவர் மெல்கியூர், பொன்னை காணிக்கையாக்குகிறார். பிறந்துள்ளவர் அரசர் என்பதன் குறியீடு. அடுத்தவர் பல்தசார், வெள்ளை போலத்தை காணிக்கையாக்குகிறார். இயேசு இறைவன் மட்டுமல்ல, மனிதரும் தான். இயேசு பிறந்தது மனிதரின் மீட்புக்காகவே என்பதன் குறியீடு. மேசன 3 ஞானிகளும் கிறிஸ்து பிறப்பை உறுதி செய்து பிறந்துள்ளவர் இறைத்தந்தையின் குமாரர் என்பதை உலக மக்களுக்கு தெரிவித்து சென்றது நினைவாக அமைந்துள்ளதுதான் மூவரசர் தேவாலயம். 1773 கலைக்கப்பட்ட இயேசு சபை 1814 புதுப்பிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள தூலூஸ் மறைமாநில இயேசு சபையார் 1836 மதுரை மறைப்பணி தளத்திற்கு பொறுப்பேற்றனர். 1838 அலெக்சாண்டர் மார்டிஸ், லூயி தூரோங்கே ஆகிய இரு இயேசு சபை குருக்களோடு பாரிஸ் அந்நிய வேத போதக சபையை சார்ந்த தமைகே முசி ஆகிய இரு குருக்களும் முத்துக்குளித்துறை வந்தனர். இயேசு சபை கலைக்கப்பட்டிருந்த காலத்தில் கேரளத்திலிருந்து வந்த சீரு மலபார் முறையை சார்ந்த கத்தனார் குருக்களும் மறைமாவட்ட குருக்களும் கோயில்களில் வழிபாடுகளை நடத்தினர். ரோமையின் இசைவாணியுடன் வந்த அலெக்சாண்டர் மார்டின் அடிகளார், முத்துக்குளித்துறை மற்றும் உள்நாட்டிலும் பணியாற்றி வந்த கத்தனார் குருக்கள், கோவா குருக்கள் பொறுப்பில் இருந்த பங்குகள் கோயில்கள் அனைத்திலும் ஒன்றன் பின் ஒன்றாக பொறுப்பேற்க முனைந்தனர். நடந்த குழப்பத்தில் விளைந்தது பிரெஞ்சு மிஷன், கோவா மிஷன். இன்றும் தமிழும் ஆங்கிலமும் கலந்த வார்த்தையில் நடனமாடி கொண்டிருக்கின்றது. தேவாலயம் அர்ச்சிக்கப்பட்ட போது ஒரு சாரார் சூசேப்பர் தேவாலயம் என்றும் மறுசாரார் அருளப்பர் தேவாலயம் என்றும் பெயர் வைக்க தூத்துக்குடி ஆயர் திரு தாமஸ் பர்னாந்த் அவர்களை வற்புறுத்த அவரும் மூவரசர் தேவாலயம் என்று பெயரிட்டார். தற்போது திருக்காட்சி தேவாலயம் என்றாலும் மூவரசர் தேவாலயம் என்றே அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.